ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சரசாதேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் தன் ரூபமாகவே விளங்கி நதிகளிலே நான் நர்மதையாகவே விளங்குகிறேன் என்று சிவபெருமானுடைய திவ்யமான ஒரு சரீரமே நர்மதை நதியாக போற்றப்படுகிறது. நர்மதை நதியினுடைய சிறப்பும் உயர்வும் பெருமையும் பற்பல புராணங்களிலே பறக்க பேசப்படுகிறது. நர்மதை நதிக்கரையிலே இருக்கக்கூடிய சிலாமூர்த்தமே பாரத தேசத்தில் அமைந்து அருள் பெறக்கூடிய பல்வேறு சிவாலயங்களிலே மூலமூர்த்தமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறது. நர்மதையினுடைய தரிசனம், நர்மதையினுடைய காற்று, நர்மதையினுடைய ஸ்நானம் இவையெல்லாம் மிகவும் உத்தமமாக போற்றப்படுகிறது. சிவபெருமானுடைய திவ்யமாக ரூபமாக விளங்கக்கூடிய நர்மதை ஓம்காரேஸ்வரரிலே அருள் பெறுவதற்கு உரித்தாக ஒரு புறத்திலே ஓம்கார் பர்வதம், ஒரு புறத்திலே அமலேஸ்வரம். ஓம்கார் பர்வதம் மூணு பர்வதங்களாலே சூழப்பட்டது. ருத்ர பர்வதம், விஷ்ணு பர்வதம், பிரம்ம பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றினுடைய மத்தியத்திலே தான் அமைந்து அருள் பாலிக்கிறார் ஓம்காரேஸ்வரர் எனும் சிவபெருமான். ஓம் எனும் பிரணவத்திற்கு காரண காரிதமாக விளங்கி அருள் தரக்கூடிய அதி ஆச்சரியகரமான திவ்யமூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அப்படி அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய நர்மதையினுடைய திவ்யமான ஒரு தரிசனமும் ஓம்காரேஸ்வரனுடைய அழகும் நம்மை ஈர்த்து இறைவனிடத்தில் அழைத்து செல்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆதிசங்கர பகவத்பாதால் குரு கோவிந்த பகவத்பாதரை இருவரும் சசங்கத்திலே திளைத்த அற்புதமான ஒரு குகை, அவற்றினுடைய படக்காட்சிகளை நாம் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். குருவாக விளங்கக்கூடிய சங்கரரும் கோவிந்த பகவத்பாதரும் அவர் இருவரும் அமர்ந்திருந்த குகையினுடைய திவ்யமான ஒரு தரிசனம் அப்படியே நமக்கு அனுகிரகித்து தரப்படுகிறது. எம்பெருமானுடைய திவ்யமான ஒரு பேரருள் இந்த குகை. காஞ்சி பரமாச்சாரியாளருடைய திவ்யமான அனுகிரகத்தினாலே நமக்கு அனுகிரகித்து தரப்பட்டது. 12 ஆண்டு காலம் கோவிந்த பகவத்பாதர் காத்திருந்த புண்ணிய பூமி, 2 ஆண்டு காலம் குருவிற்கு சிஷுடை செய்து குருவினுடைய திவ்யமான அருளை பெற்ற புண்ணிய பூமி, அழகாக நாம் அருள் பெறுவதற்குண்டான ஒரு இடம். எல்லாவற்றிற்கும் குருவினுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே நாம் எவற்றை அடைய முடியுமோ அவற்றை நாம் அடைய முடியும். அப்பேறு பெற்ற ஓம்காரம் எனும் பிரணவத்திற்கு உண்டான ஒரு இடத்திலே பிரணவமூர்த்தியாக இருக்கக்கூடிய சம்பூர்ணமான அந்த நிலையிலே எல்லாவற்றையும் நமக்கு அனுகிரகித்து தரக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதால் கோவிந்த பகவத்பாதால் அவருடைய திவ்யமான ஒரு குகை. நண்பர்களே, நமஸ்கரித்து கொள்ளுங்கள். திவ்யமான ஒரு அருட்காட்சி உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்கி தரப்படுகிறது. குருவனுடைய திவ்யமான திருவருள் அனைவருக்கும் உண்டாக்கி தரட்டும். ஓம் நம சிவாய. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஃ. ஓம்கார சிகரம் திருஷ்ட்வா புனர்ஜன்மம் ந வித்யதே. ஓம்காரம் எனும் அதி அத்தமான ஒரு திவ்ய நகரம் க்ஷேத்திரம் ஓம்காரம், கிரி மலை ஓம்காரம், மூர்த்தம் இறைவன் கர்ப்பகிரகத்திலே சுயம்பு மூர்த்தமாக அங்குஷ்ட பிரமாணேன என்று சுதம்புலிங்கமாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய ஓம்காரேஸ்வரருடைய திவ்யமான சிகர தரிசனம், கர்ப்பகிரகத்திலே எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய அதி ஆச்சரியகரமான ஒரு திவ்ய தரிசனம் அனைவருக்கும் உரித்தாக்கி தரப்படுகிறது. இறைவனை நெக்குருக வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சமயம் இந்த மூலமூர்த்தியே.
பன்னிரு ஜோதிர்லிங்கத்திலே ஓம்காரம் அமலேஸ்வரம் என அழைக்கக்கூடிய ஓம்காரேஸ்வர மூர்த்தி, இவையும் நர்மதை நதியினுடைய அக்கறைகளை எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அமலேஸ்வரர் எனும் தேவர்களாலே பூஜிக்கக்கூடிய மூர்த்தி, அன்பர்களுக்கு சிகர தரிசனம் திவ்யானந்தமாக தரப்படுகிறது. அப்படியே அனுபவித்து அருள் பெறுகிறோம். எம்பெருமானுடைய திவ்யமான ஒரு பேரருள் அனைவருக்கும் கிட்டப்படுகிறது. இறைவனை நெக்குருக வழிபடுவோம். ஓம் நம சிவா. ஓம்காரேஸ்வரத்தில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய அமலேஸ்வரத்தினுடைய திவ்யமான சிகர தரிசனம், சௌபாகிய தரிசனம் நமக்கு அமைத்து தரப்படுகிறது. தினம் தினம் தேவர்களால் தொழுதேத்தப்பட்ட புண்ணித பூமி இது. ஓம்கார் மாந்தாதா என புகழ்பெற்ற புண்ணித பூமி இது. சிகரம் ஓம்காரம், கிரி ஓம்காரம், க்ஷேத்திரம் ஓம்காரம், அமலேஸ்வரம் தேவாதி தேவர்களுடைய புண்ணித பூமி இது. அகத்தியர் அமர்ந்து சிவபூஜை புரிந்த இடம் இது. அகத்தியருக்கு அருட்காட்சி கொடுத்த ஆனந்தமான இடம் இது. பற்பல ஜென்மாக்களினுடைய திவ்யமான கோலோச்சக்கூடிய மகோன்னதமான ஒரு புண்ணியமே நமக்கு இந்த சௌபாகிய தரிசனம் கிடைக்கப் பெறுகிறது. அழகாக நாம் அனுபவித்து அருள் பெறுவதற்கு உரித்தான ஒரு சமயமாகவே இந்த சமயம் அமைத்து தரப்படுகிறது. அகஸ்தியர் உத்தரத்திலே இருந்து தட்சிண பிரதேசம் வரும் சமயத்திலே விந்தியன் அவருடைய திருவடிகளை விழுந்து வணங்கினார். உனக்கு யாது வர வேண்டும் என கேட்டார். நான் ஹிமாச்சல பருவதத்தை விட உஜரமாக வளர வேண்டும் என அவன் கேட்டான். கவலைப்படாதே, நான் தட்சிண பிரதேசம் செல்கின்றேன், திரும்பி வரும்பொழுது நீ எழுந்திரு என்றாராம். அவன் படுத்தது படுத்ததுதான் நமஸ்கரித்திருக்கின்றான். அவனுடைய மேலே அழகாக ஓடுகிறது நர்மதை. அவற்றினுடைய ஒரு புறத்தில் ஓம்காரேஸ்வரம், மற்றொரு புறத்தில் அமலேஸ்வரம் தேவாதி தேவர்களுக்கு வரம் கொடுத்த ஆனந்தமான திவ்யமூர்த்தி. ஆதிசங்கரர் இறைவனை தினமும் தொழுதேத்திய புண்ணித பூமி, நம்முடைய பூர்வீகர்களால் கொண்டாடப்பட்ட ஆனந்தமான இடம், பற்பல விடயங்களை தன்னகத்திலே கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய ஓம்காரேஸ்வரர் அமலேஸ்வரத்திலே இருந்து உங்களுக்காக திவ்யமான ஆனந்த பதிவாக அழகாக இந்த தரிசனம் அமைத்து தரப்படுகிறது. அனுபவிக்கிறோம், அருள் பெறுகிறோம், ஆனந்தத்தில் திளைத்திருப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.